ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் ஃபிஷ் பொள்ளிச்சது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் டெர்மரிக் பவுடர், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். அண்ட் ஒரு டீஸ்பூன் கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை அந்த மசாலாலாம் மேரினேட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி மேலே லைன்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் மேரினேட் பண்ணும்போது மசாலா உள்ளே வரைக்கும் இறங்கும். இந்த மாதிரி லைன்ஸ் போடுறதுனால ஃபிஷ்ஷை ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போதும் ஈஸியாக இருக்கும். பாம்ஃப்ரெட் ஃபிஷ் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த ஃபிஷ்ஷில் வேணால் இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி 1 ஹவர் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிடலாம். இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு, ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு 5 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு 5 மினிட்ஸ், இன்னொரு சைடு 5 மினிட்ஸ் ஃப்ரை ஆன போதும். ஏன்னா நம்ம திருப்பியும் இலையில் வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகிடுச்சு, இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். 3 ஆனியன், 2 டொமேட்டோ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சரும் கார்லிக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், கொஞ்சமாக கறி லீவ்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இது தவிர க்ரீன் சில்லி, வேறு ஏதாவது மசாலா வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அதே பேனில் இருக்கிற ஆயிலையே ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கி வர டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சில்லி பவுடரையும் கொரியாண்டர் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ ஆனியன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகிடுச்சு, மசாலாவும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுத்தது இலையை வாட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாட்டி எடுத்துகிட்டு இலையை யூஸ் பண்ணும்போது இலை கிழியாமல் இருக்கும். இப்போ வாட்டி வச்ச இலையில் ஃபஸ்ட்டு 1 லேயருக்கு நம்ம பண்ணி வச்ச மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம். அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஃபிஷ்ஷை அதுக்கு மேலே வச்சிடலாம். அடுத்தது ஃபிஷ்ஷுக்கு மேலே மீதி இருக்கிற மசாலாவையும் போட்டு ஃபிஷ் தெரியாத மாதிரி கவர் பண்ணிடலாம்.
மசாலாவால் ஃபிஷ்ஷை ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். இப்போ இலையை ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வாழைநார் வச்சு இலையை நல்லா கட்டிக்கலாம். அப்போ மசாலா எதுவும் வெளியே வராமல் இருக்கும். நார் வச்சு கட்டும்போது ரொம்ப டைட்டாகவும் கட்டிடாதீங்க. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பேன் ஹீட் ஆனதும் அதுக்கு மேலே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு இலையை போட்டுக்கலாம். அந்த இலைக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த இலையை வச்சிடலாம். இப்போது நம்ம வீட்டில் ஏதாவது வெயிட்டாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுக்கு மேலே வச்சிடலாம். இப்படி பண்ணுறதுனால உள்ளே இருக்கிற மசாலா ஃபிஷ் எல்லாமே ஈவனாக குக் ஆகி வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 to 10 minutes குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சைடு குக் பண்ணுறதுக்கு அந்த பாத்திரத்தை எடுத்துடலாம். இப்போ ஹீட்டாக இருக்கிறதுனால திருப்பி போட முடியாது. அதனால் ஒரு ஃப்ரெஷ்ஷான இலையை அதுக்கு மேலே போட்டுட்டு அதை வச்சு திருப்பிடலாம். இந்த மாதிரி இலை போட்டு பண்ணுறதுனால ஆயில் எதுவுமே வெளியே வராது. இப்போ நம்ம கேரளா ஸ்பெஷல் மீன் பொழிச்சது ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.